Hello friends, welcome to our YouTube channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொடக்கு தக்காளி அப்படின்ற ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு மூலிகை செடினே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இது வந்து தானாக வளர்கிற ஒரு மூலிகை செடி தான். இதை வந்து எதுக்கு சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதோட இந்த காயை பறித்து நம்ம நெத்தியில் உடச்சி விளையாடும் போது சொடக்கு போட்ட மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதனால தான் இதை வந்து சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிராமப்புறத்தில் வயல் ஓரத்தில் இல்லை சும்மா குப்பை மேட்லெலாம் அதிகமாக விளைஞ்சிருக்கும். சின்ன வயசில் இதை நம்ம பறித்து நிறைய தடவை விளையாண்டுருப்போம். இதோட காய் வந்து நல்லா பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி புளிப்பு மற்றும் இனிப்பு சுவையோடு இருக்கும். இதுதான் அதோட காய். இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். பழுத்த உடனே அது கலர் மாதிரி அழகாக ஒரு எல்லோ கலரில் வரும். இதை வந்து இங்கிலீஷில் வந்து கோல்டன் பெரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெலாம் வந்து ஃபாரினில் ரொம்ப ரொம்ப ரேட் அதிகம். இது ஒரு கிலோ வந்து 3000 4000 வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டு சைடே கிடச்சிருது. இதை உங்கள் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. காயாக இருந்தால் கூட நம்ம இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து அதிகமாக நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வைட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சொடக்கு தக்காளி ஈஸியாக கிடைக்கும் போது அதை நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடல் எடை அதாவது வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி சர்க்கரை நோய் அதாவது சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது இயர்லி ஸ்டேஜில் உள்ள சுகர் பேஷண்ட்லாம் இதை வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா சுகர் வந்து வேகமாக குறைஞ்சிரும். அதே மாதிரி சுகரை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த சொடக்கு தக்காளி. இதை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, நீங்களும் பறித்து சாப்பிடுங்க.